ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மின் டேப்லெட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டடாக பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக சரி ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மேம் நான் எனக்கு வந்து PCOS இருக்குது, PCOD இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுத்தாங்க, இது எதுக்காக மேம், இது வந்து இது சாப்பிட்டா நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆவேனா, எவ்வளோ நாள் நான் ப்ரெக்னென்ட் ஆவேன், இது எவ்வளோ மந்த்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய இது மாதிரி சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸை வந்து நம்ம சேனலில் நிறைய பார்க்க முடியுது. நான் அவங்க எல்லாருக்குமே அப்பப்போ நான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த க்வெஸ்சன் வர்றதுனால ஓகே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது. இதை வந்து நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடவும் கூடாது. ஜஸ்ட் இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை எதுக்காக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற இந்த டேப்லெட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட், அதாவது மெட்ஃபார்மின் ஹைட்ரோக்ளோரைட் 500 mg டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து PCOS PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PCOS PCOD ப்ராப்ளமோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி PCOS PCOD இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து PCOS PCODன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PCOS PCODனா என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PCOD ப்ராப்ளம் PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கிற இன்சுலின், அதாவது நம்மளோட கணையத்தில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது சுரந்து தான் நமக்கு வந்து நம்மளோட உடம்பில் குளுக்கோஸ் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு செல்லிலிருந்து நம்ம ரத்தத்தில் போகிறதுக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரந்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது இந்த PCOS PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதாவது என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் போதுமான அளவு சுரக்காது. அப்போது ஆனால் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தான் சுரந்துட்டுருக்கும், ஆனால் அவங்க பாடி வந்து அதை ஃபீல் பண்ணாது. அப்போ அந்த பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா, நம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்குது, அப்போ வந்து நமக்கு இன்சுலின் இன்னும் நம்ம அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோனும் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆண்களுக்குரிய ஹார்மோன். ஸோ இது அதிகமாகிறதுனால அவங்களுக்கு அந்த PCOD PCOS ப்ராப்ளம் எல்லாமே வருது. ஸோ இந்த மெட்ஃபார்மின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் லெவலை வந்து எக்ஸஸ் ஆகாமல் தடுக்கும். ஸோ அதனால தான் இந்த PCOD PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து வேறு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் இண்டக்ஷன், அதாவது உங்களோட கரு முட்டை வெளிவரும் நாளை வந்து தூண்டுறதுக்கு, அதாவது உங்களோட ஓவலேஷனை தூண்டுறதுக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், குளோமிஃபின் சிட்ரேட், அதாவது குளோமிஃபின் டேப்லெட் லெட்ரோஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு டேப்லெட்டுமே இல்லாமல் இந்த வெறும் மெட்ஃபார்மின் டேப்லெட் மட்டுமே எடுத்தும் கூட அவங்களுக்கு வந்து ஓவலேஷனை தூண்ட முடியும். ஸோ அதுக்காக இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுக்குறாங்க. அடுத்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோமிட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோமிஃபின் சிட்ரேட், அதாவது குளோமிட் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அது அவங்க உடம்பு வந்து அதை ஏற்றுக்காது, அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது.
அதனால் இந்த குளோமிட் டேப்லெட் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நல்லா இன்டியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால யாருக்கெல்லாம் அடிக்கடி வந்து கருச்சிதைவு ஏற்பட்டுட்டே இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து யாருக்கு கொடுக்கு, இது வந்து இன்னொரு விதத்தில் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ளோமிட், லெட்ரோஸ் இந்த மாதிரி ஓவலேஷன் இண்டக்ஷன் ஓரல் பில்ஸ் அதாவது டேப்லெட் கொடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கொனடோ ட்ராப்பின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க ஓவலேஷனை தூண்டும் போது அதில் ஒன்றுக்கு அதிகமான கருமுட்டை வெளியில் வந்து கருத்தரிச்சு இந்த ட்வின் ப்ரெக்னன்சி இல்லைன்னா ட்ரிப்ளெட்ஸ் மூணு குழந்தைங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் எது பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டில் எது இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அப்செட் அதாவது சரியாக டைஜஷன் ஆகாமல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயரியா மாதிரி போகிறது இல்லைன்னா வாமிட்டிங் நாசியா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி மந்த் கூட நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் பற்றி கேட்டவங்களுக்கு அதோடய யூசஸ் என்ன, அது எதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட்டை நம்மளாம் வாங்கி யூஸ் பண்ணுறது தப்பு. இதை டாக்டர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இது வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளில் வந்து நம்ம கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களோட சைக்கிள் ஃபஸ்ட்டு ரெகுலர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீவ் ஆகிறது வந்து இவ்வளோ நாளில் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இது வந்து சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி க்ளோமிஃபின் சிட்ரேட் டேப்லெட் பற்றியும் லெட்ரோஸ் டேப்லெட் பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் இன்னும் பார்க்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்டு நம்ம சேனலில் இருக்கிற பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பாய், தேங்க்யூ.